வணக்கம், ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பத்தி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருமலா ஸ்பெஷல் ஸ்டோரிஸில் இன்றைக்கி ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, சுவாமி மூலவர் இருக்கார்ல, மூலவரோட பாதங்களுக்கு கீழே பூமியில் வந்து வாட்டர் நதி பிரவாகம் இருக்கா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சுவாமி பாதம் கீழே பெரிய கடல் இருக்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கடல்லாம் கிடையாது, நதி பிரவாகம் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டுனே நான் ஃபீல் பண்ண தேவையில்ல, அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கூட நான் சொல்கிறேன். திருமலாவில் வந்து 360 தீர்த்தங்க இருக்குது டோட்டலாக. தீர்த்தம்னா ஒரு வாட்டர், ரன்னிங் வாட்டர், நைஸாக எங்கேயாவது பவித்திரமான இடங்களில் இருக்கிறதெல்லாம் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. திருமலாவில் வந்து 360 தீர்த்தங்க இருக்குது. ஸோ அதில் வந்து 108 தீர்த்தங்க வந்து ஒரு பவித்திரமான தீர்த்தங்கள், மகா பவித்திரமான தீர்த்தங்கள், அதாவது ஸ்பெஷலான தீர்த்தங்கள். அதில் வந்து 10 தீர்த்தங்கள் வந்து சக்தி வாய்ந்த தீர்த்தங்கள், மகா சக்தி வாய்ந்த தீர்த்தங்கள் 10. டோட்டலாக 360, அதில் 108 வந்து ஸ்பெஷலானது, 10 வந்து மகா சக்தி வாய்ந்தது. இதில் வந்து சுவாமி பாதம் கீழே தீர்த்தம் வந்து நதி தீர்த்தம் இருக்குன்னு சொன்னோம்ல, அது பேர் வந்து விரஜா நதின்னு சொல்லுவாங்க, விரஜா நதி தீர்த்தம். அது வந்து புராணங்களில் பார்த்தோம்னா வைகுண்டத்தில் இருக்கிற அந்த தீர்த்தம் தான் விரஜா நதி. அந்த தீர்த்தம் தான் பூமிக்குள்ளே சுவாமி பாதம் கீழே இருக்குன்றது தான் சொல்லுவாங்க, அதுதான் விரஜா நதி. அதுக்கு நான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் சொல்கிறேன் இப்போ நான். ஸோ சுவாமி பாதம் கீழே அந்த தீர்த்தம், அதாவது அந்த விரஜா நதி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, நாராயணகிரி பர்வத்தங்க வந்து சுவாமி கோயில் இருக்குல்ல, அதுக்கு வாயுவியத்தில் இருக்கிறது தான் சுவாமி பேக் சைடில் வாயுவியத்தில். அந்த டீப்பான நாராயணகிரி ஃபாரஸ்ட்லேருந்து அந்த பூமிக்குள்ளாடி வந்து சுவாமி பாதம் கீழெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு புஷ்கரணியில் போய் சேருது. புஷ்கரணின்னா சுவாமி டெம்பிளுக்கு எதிர்க்கு ஈசானிய மூலையில் இருக்குல்ல குளம், அந்த குளத்தில் போய் சேருது. ஜென்ரலாக ஒரு கோயில் கட்டினாங்கன்னா அந்த கோயிலாண்டு இருக்கிற புஷ்கரணி குளத்தை வந்து அந்த ராஜா கட்டினார், இந்த ராஜா கட்டினார், அவங்க கட்டினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. திருமலாவில் இருக்கிற அந்த குளம் வந்து எந்த ராஜா கட்டினதும் கிடையாது, அது பார்த்தோம்னா ஸ்வயம்பு புஷ்கரணி, நேச்சுரல் நேச்சுரலாக வந்த புஷ்கரணி தான் அந்த புஷ்கரணி. அந்த புஷ்கரணியோட ரகசியங்க, அதோட பவர் என்னான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக வாட்டர் ஆனால் அது கங்கா வாட்டர், கங்கா நதின்னு சொல்லுவோம்ல, ஆனால் திருமலாவில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிறது வந்து கங்கா நதி கிடையாது. கங்கா அதாவது நதி இல்லை, தண்ணியானாவே கங்கான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து இந்த தண்ணியை வந்து கங்கான்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அது என்னன்ற ரகசியங்க, அந்த விஷயங்கள்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த விரஜா நதி வந்து அந்தர்வாகினி நதின்னு சொல்லுவாங்க. அந்தர்வாகினின்னா நமக்கு தெரியாது, பூமி அடியிலேயே தான் போகுது, அந்தர்வாகினியன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு ப்ரூஃப்னு பார்த்தோம்னா, அதாவது 1964-65 சுவாமி கோயிலுக்குள்ளே வந்து பாதத்தில் வந்து அந்த நதி பிரவாகம் தண்ணி ஃப்ளோ ஜாஸ்தியாகி போச்சு 1964. அப்போ வந்து அர்ச்சகரெல்லாம் உள்ளே போய் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அபிஷேகங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தேவஸ்தானக்கார் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளோரிங் மேலேயே ஒன்று ஃப்ளோரிங் போட்டாங்க, லேயர், அதாவது ஒரு கேப் விட்டு லேயர் மாதிரி போட்டாங்க. அதனால தான் இப்போ கூட சுவாமி நின்றுட்டு இருக்கிற அந்த பத்ம பாதம் பார்த்தோம்னா, அந்த பத்ம பீட்டம், பத்ம பாதம் இல்லை பத்ம பீட்டம், அந்த பீட்டம் வந்து இந்த பூமி லெவலுக்குன்னா ஒரு 2 இன்ச் உள்ளே இருக்கும், அப்போ ஃப்ளோரிங் மேலே இருக்கும். நீங்கள் இத்தனை கிட்டவும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா எஸ்விபிசி சேனலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகங்க அர்ச்சனைலாம் பண்ணுற நமூனா ஆலயம் அன்ட்டு ஒரு ஸ்டுடியோ செட்டப் போட்டாங்க டெம்பிள், அந்த டெம்பிளில் போய் பார்க்கலாம். அந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரிலேயே எஸ்வி ஜூ பார்க், அந்த ஜூக்கு போகிற பைபாஸ் ரோட்டில் கிட்டவாக தான் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டீங்கன்னா. அங்கே யாராவது கேட்டால் கூட சொல்லுவாங்க நமூனா ஆலயம்னு கேளுங்க, எஸ்விபிசி சேனலுக்காக போட்ட சுவாமி டெம்பிள் எங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் நீங்கள் கிட்ட பார்க்கலாம், ஃப்ளோரிங் வந்து மேலே இருக்கும், சுவாமி பத்ம பீட்டம் வந்து 2 இன்ச் வந்து உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம், சயின்டிஃபிக் ப்ரூஃப். ரீசண்டாக இந்த நடுவில் திருமலாக்கு பேக் சைடில் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரிங் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஒர்க்கு பண்ண போகிறாங்க. அந்த பெரிய ரிங் ரோடு போட்டு அந்த பைபாஸ் ரோடு ஒன்று அடிஷ்னல் ரோடு போடணும் திருமலாலன்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க பேக் சைடில். அங்கே வந்து பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் பிரிட்ஜெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே பிரிட்ஜு போட முடியுமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, அடியிலெலாம் எப்படி இருக்குது, கல்லெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக
டிடிடி கார் வந்து சென்ட்ரல் சேட்டலைட் இன்ஸ்டியூட் மூலமா சேட்டலைட் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க திருமலால அந்த பேக் சைடெல்லாம். அப்போது அந்த அந்தர்வாகினி நான் சொன்னல விரஜா நதி சுவாமி பாதம் கீழே போகிற அந்த நதி வந்து நாராயணாதிரி அந்த மலைகளிலிருந்து சுவாமியை டச் பண்ணிட்டு அப்படியே போய் புஷ்கரனில் போய் சேருது. அந்த ஃபோட்டோவில் அப்படியே தெரியுது. அந்த ஃபோட்டோலாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, நான் இந்த வாட்டி ஏதாவது மீடியாவில் வந்து தானே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் ப்ரூஃப், அந்தர்வாகினி மூலியமாக போகிறதுன்றது அது ஒரு ப்ரூஃப். அது நெக்ஸ்ட் வந்து புஷ்கர், இதுதான் ஸ்பெஷலு. நெக்ஸ்ட் வந்து புஷ்கரணியோட ஸ்பெஷல் என்னான்றது நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ சுவாமி பாதம் கீழே நதி பிரவாகம் இருக்குது. 2008 கூட வாட்டர் ஃப்ளோ வந்தது. 2008 கூட அந்த லேயருக்கு நடுவில் ஃப்ளோ அதிகமாகி வந்திருக்கு. அது கூட ஒரு ப்ரூஃப் தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் ஸ்டோரியோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.